Hi friends, welcome to SRD Home. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வெயில் காலத்துக்காக அருமையான குளுமையான ஒரு ஜூஸ் ஸ்குவாஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு மிகவும் நல்லது. அதனால் இந்த ஜூஸ் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூச்சி எதுவும் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான குண்டு மல்லியாக பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். குண்டு மல்லியில் நிறைய சத்துகள் இருக்குது. குண்டு மல்லி டீ போட்டு குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குண்டு மல்லி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், அதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு குண்டு மல்லிக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கோம். அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். குண்டு மல்லியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனகர் கண்டை போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த தண்ணியை டெய்லி குடிச்சுன்னு வந்தால் குறை நீங்கி கண்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த குண்டு மல்லியை நல்லா அலம்பிடலாம். 2-3 வாட்டி நல்லா அலம்பிட்டு அதை ஃபோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா நம்ம திப்பி திப்பியாக அரைச்சின்னு வந்துடலாம். இந்த சர்க்கரை பாக்கு காய்ச்சும் போது நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, ரொம்ப அழுக்கு இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அதனால் அதில் 2 டீஸ்பூன் பாலை சேர்த்தோம்னா அந்த அழுக்கெல்லாம் சைடில் நல்லா சேரும். அப்போ அந்த அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுடலாம். அப்படி சரியாக எடுக்க முடியலன்னா ஒரு துணி போட்டு அதில் நல்லா வடிகட்டி க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வர அத்தனை ப்ராப்ளமும் க்யூர் ஆகுதுங்க, ரொம்பவும் நல்லது. இந்த சர்க்கரை தண்ணியை நம்ம ஒரு பேனில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன்லேயும் 1/2 சிட்ரிக் ஆசிட் சேர்த்துடலாம். ஏன்னா அது சர்க்கரை வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகிறத தடுக்கிறது. இப்போ திப்பி திப்பியாக அரைச்ச அந்த மல்லியை விழுத நம்ம அந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் பிச்சுக்கு பதம் வரணும். பிச்சுக்கு பதம் வந்த உடனே அதில் சேர்த்துடலாம். நல்லா பிசு பிசுன்னு வந்துட்டு பாருங்கள், கையில் தொட்டு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம அதில் மல்லிகை விழுதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 1-8 மணி நேரம் வரைக்கும் மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த மல்லிப்பூவோடைய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அதை மூடி திறந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஜூஸ் கலந்துக்கலாம். இந்த மல்லிப்பூ ஜூஸ் வந்து கண்களுக்கு ரொம்பவும் நல்லது. டெய்லி குடிச்சுன்னு வந்தால் கண் நல்லா பவராக தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். உடம்புல எங்கேயாவது வீக்கங்கள் அரிப்புகள் இருந்தாக்கா அதெல்லாம் தேவையாது. ஜாஸ்மின் டீ குடிக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் தேவையாது. ஆஸ்டியோபோரோசிஸ், லங் கேன்சர், மவுத் அல்சர், ஸ்டமக் அல்சர், நர்வஸ்னஸ் எது இருந்தாலும் தேவையாது, ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம 2 கரண்டி ஜாஸ்மின் ஜூஸை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு தண்ணியோடையும் சர்வ் பண்ணலாம், அல்லது மில்கோடையும் சர்வ் பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல். இதில் கொஞ்சமாக முந்திரி, பிஸ்டா இதை துருவி போட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ்ஆர்டி ஹோம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.